உலகின் எந்த மூலையிலும் அறிவியலை விரும்பி படிக்கும் ஒவ்வொரு மாணவரும் ஒருமுறையேனும் அந்த இடத்தை பார்த்திட வேண்டும், அங்கே பணியாற்றிட வேண்டும் என விரும்பும் ஒரு நிறுவனம் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா. அப்படிப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் நாசா பற்றிய 7 சிறந்த தகவல்கள் அந்த ஆர்வத்தை மேலும் தூண்டும் என நான் நம்புகிறேன். நான் உங்கள் ஸ்ரீதரன், ஹவ் தி தமிழ். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் நாசா, அதாவது ஆங்கில விரிவாக்கத்தில் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், 1958 ஆண்டு அமெரிக்க அதிபர் ட்வைட் ஐசனோவர் என்பவரால் துவங்கப்பட்டது. நாசா துவங்கப்படுவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னர் தான் சோவியத் யூனியன் சார்பில் ஸ்புட்னிக் 1 என்ற செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. இதற்கு பதில் தரும் நோக்கத்தில்தான் நாசா உருவாக்கப்பட்டது. நாசா உருவாக்கப்படுவதற்கு முன்னரே அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் 13 முறை செயற்கைக்கோள்களை ஏவ முயற்சித்தன. அதில் 4 வெற்றியும் அடைந்தன. நாசா உருவாக்கப்பட்டது அக்டோபர் 1, 1958 அன்று. அதற்கு அடுத்த 10 நாட்கள் கழித்து நாசாவின் மேற்பார்வையில் பியானியர் 1 என்ற செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி 1960 ஆண்டுக்குள் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை நடத்தி காட்டும்படி நாசா விஞ்ஞானிகளுக்கு கட்டளையிட்டார். ஆனால் ஜூலை 20, 1969 அன்றுதான் அப்பல்லோ 11 திட்டத்தின் மூலமாக மனிதர்களை நிலவுக்கு வெற்றிகரமாக அனுப்பி சாதித்தது நாசா. அப்பல்லோ திட்டத்தில் இதுவரைக்கும் 12 விண்வெளி வீரர்கள் நிலவில் கால்பதித்திருக்கிறார்கள். 1970 ஆண்டில் ஆக்சிஜன் சிலிண்டர் விடுத்த பின் அப்பல்லோ 13 சந்திர தரையிறக்கம் நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு நிலவிற்கு செல்லும் பயணத்தை ஒத்தி வைத்தது நாசா. நாசா ஒரு விண்கலத்தை வடிவமைத்திருக்கிறது. இது ஒரு அணு வெடிப்பை பயன்படுத்தி வரவிருக்கும் சிறு கோளை திசை திருப்பும் திறன் கொண்டது. சுமார் 17,000 பேர் நாசாவிற்காக பணியாற்றி வருகிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகிறார்கள். நவம்பர் 26, 2011 அன்று நாசா செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு பயணத்தை தொடங்கியது. இது செவ்வாய் கிரகத்தில் ஆகஸ்ட் 6, 2012 அன்று தரையிறங்கியது. செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்ந்தனவா என்பது இதன் ஆராய்ச்சி பணிகளில் முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஆர்டிமிஸ் திட்டம் என்பது நாசாவின் சந்திர ஆய்வு திட்டம். 2024 ஆண்டு வாக்கில் நிலவில் முதல் பெண் மற்றும் அடுத்த ஆண் வீரர்களை தரையிறக்க நாசா முடிவு செய்துள்ளது. நண்பர்களே, இது போன்ற பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள ஹவுதிடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.